ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்ட் பி அப்படிங்கிறதுலேருந்து டாபிக் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் வந்து இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளேருந்து ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கிற டாபிக் பற்றிய குறிப்புகள் பார்த்துக்கிட்ருக்கோம். நம்ம வந்து ஐந்தாண்டு திட்டம் வர வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அதுக்கு அடுத்துள்ள வீடியோ எல்லாமே, அதுக்கடுத்துள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாகவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாகவே நம்ம இதுவரை என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சுழல் திட்டம், அதாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்துருந்தோம் இல்லையா. அதுக்கடுத்து வந்துட்டு சுழல் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாங்க, அதையுமே பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். இந்த திட்டம் எவ்வளோ காலம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1980 to 1985 வரை வந்து இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து இருந்திருக்கு. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை சார்பு ஆகும். வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறத வந்து இதோட லட்சியமாக வச்சு செயல்பட்டிருக்காங்க ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தில். இது வந்து முதலீட்டு திட்டத்தை வந்து அடிப்படையாக கொண்டது. இந்த ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டுருக்கு. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5.2% வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஆனால் 5.7% வளர்ச்சி வந்து எட்டப்பட்டிருக்கு. இது வந்து அப்போ வெற்றி அடைஞ்சிருச்சு. இந்த ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறதா குறிப்பிடுதாங்க. அடுத்து வந்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் பார்க்குறோம். ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கான காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1985 to 1990. இத்திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக வந்து காணப்படுது. முதன் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. முதன்முறையாக ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க, பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தனியார் துறையோட வெற்றியாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து தனியார் துறைக்கு வந்து வெற்றியாக அமைஞ்சிருக்கு. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 5% வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து என்ன செஞ்சிருது, 6% வந்து வளர்ச்சி காணப்பட்டிருக்கு. இது வந்து அப்போ வெற்றி அளிச்சிருக்கு. ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் என்ன செஞ்சிருக்கு, வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏழாம் ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அடுத்து வந்து ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அதாவது ஒரு விடுமுறை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒன் இயர் அல்லது அதாவது 1 இயருக்கு ஒர்க்காக வந்து நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா, வேறு ஒரு திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதில் வந்து வெற்றி அடைந்த மாதிரி வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. இந்த ஆண்டு திட்டமாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு. மைய அரசின் நிலையற்ற அரசியல் சூழ் நிலவியதால் எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து நடைபெறத்தை என்ன செஞ்சுருக்காங்க, ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறத செயல்படுத்தினதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்படுத்த முடியல. ஏன்னு பார்த்தோம்னா, மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியல. எனவே வந்து 1990 to 1991 மற்றும் 1991 to 1992 இரு ஓராண்டு திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இரண்டு வருடங்களுக்கு தனித்தனியாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கி செயல்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1990 to 1991 அப்புறம் 1992 வரை வந்து. அடுத்து வந்து எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் பார்க்குறோம். 1992 to 1997 எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறதுக்கான காலம். இத்திட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனித வள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்குறாங்க. எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நோட் பண்ணிக்கவும், ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒவ்வொரு பெனிஃபிட்ஸை வந்து மக்களுக்கு அளிக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து சேமாக இருக்காது அப்படிங்கும்போது அதை நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன இது வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம்னா, வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனித வள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இத்திட்ட காலத்தில் வந்து இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது வந்து எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 5.6% வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஆனால் 6.8% வந்து ஆண்டு வளர்ச்சி எட்டப்பட்டது. அப்போ வந்து இந்த இதுவும் என்ன செஞ்சுருக்கு, வெற்றி அளிச்சிருக்கு. எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அளிச்சிருக்கு. அடுத்து ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் பார்க்குறோம். 1997 to 2002 சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. என்ன செய்தாங்கன்னா, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு வந்து ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க.
ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கான இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7% வந்து வளர்ச்சி வந்து கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எட்டப்படலை. இந்திய பொருளாதாரம் வந்து 5.6% வளர்ச்சியை மட்டுமே அடைஞ்சது. ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து தோல்வியை வந்து தழுவிருக்கு. ஏன்னா 7% வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க, ஆனால் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் 5.6% தான் அடைஞ்சிருக்கிறதா குறிப்பிடுதாங்க. அடுத்து 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்க்குறோம். 2002 to 2007 இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2x உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம்னா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தலா வருவாயை வந்து 2x உயர்த்த வந்து இலக்காக வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இத்திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2012 வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. 2012 வந்து 15% வந்து வறுமையை கோட்டை வந்து குறைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இத்திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு வந்து 8% அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்கிறாங்க, ஆனால் வந்து 7.2% மட்டுமே எட்டப்பட்டது. அப்போ இந்த 10ஆம் ஐந்தாண்டு திட்டமும் என்ன செஞ்சுருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்கு. 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி, 10ஆம் ஐந்தாண்டு திட்டமும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்க்க போகிறது வந்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம்னா 2007 to 2012 இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாகும். ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா திட்டங்களை வந்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இயர் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதன் வளர்ச்சி இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8.1%, ஆனால் எட்டப்பட்டது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7.9% மட்டுமே வந்து எட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த 11ஆம் ஐந்தாண்டு திட்டமும் வந்து தோல்வியை தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்க்குறோம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கான காலம் பார்த்தோம்னா 2012 to 2017. 2017 அப்புறம் வந்து எந்த ஒரு 5ஆண்டு திட்டம் வந்து கொண்டு வரல. நம்ம ஃபஸ்ட்டு போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கான காலம் 2012 to 2017. இதன் முதன்மை நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியை பெர்மனண்டாக வளர்ச்சி இருக்கிற மாதிரி வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனோட வளர்ச்சி இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8% சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் 5ஆண்டு திட்டங்கள் வந்து முக்கிய பங்கு வகிச்சிரு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5ஆண்டு திட்டங்கள் வந்து முக்கிய பங்கு பெரும் பங்கு வந்து வகிச்சிருக்கு. அதாவது சுதந்திரம் அடைந்ததுலேருந்து என்ன செஞ்சிருக்கு, இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்தில் வந்து 5ஆண்டு திட்டங்கள் வந்து பெரும் பங்கு வகிச்சிருக்கு. அந்த திட்டங்கள் மூலமாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இத்திட்டத்தில் வந்து வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த திட்டங்களை பற்றி வந்து குறிப்பிடுதாங்க. இந்திய அரசு 5ஆண்டு திட்டங்கள் முறையை சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்று தெரிந்து கொள்வது மிக முக்கியமானது. இந்த 5ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறத வந்து இந்தியா எங்கேருந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோவியத் ரஷ்யாவிலிருந்து தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்து நம்மளை இது மாதிரி செயல்படுத்தலாம், வெற்றி அடைய செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறதா குறிப்பிடுதாங்க. இன்றைக்கி பார்த்தது வந்து நம்ம 5ஆண்டு திட்டங்கள் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கோம் ஒரு மதிப்பீடு எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து நிதி ஆயோக் பற்றிய குறிப்புகள், திட்டங்களும் மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கிற டாபிக் பற்றியே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுங்க, நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.